செமையா இருக்கணும், செமையா இருக்கணும. படம் கொஞ்சம் லைட்டா மக்கையா இருந்துச்சு. பட்டா பட்டா சொல்லிது போக. தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த கொண்டாட்ட திருவிழாவாக காலா இன்று வெளியாகியுள்ளது. காலா இன்று கொண்டாட்டத்துடன் மிகப்பெரிய போராட்டத்தையும், வருமா வராதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை இந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு அத்தனையும் முறியடித்து அத்தனை தடைகளையும் தகர்ந்துடுறதில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் நிரூபித்து நேற்று நைட் ஷோவே வந்து ஃபாரின்லலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது விடிய விடிய அந்த ட்ரெண்டிங் எல்லாமே மக்கள்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ரசிகரும் அதை மட்டுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரசிகர் மன்ற தலைவர் செயலாளர் எல்லோரும் இருக்காங்க. அதெல்லாம் பொதுமக்களும் வந்து ஏகப்பட்ட எழுச்சியோடு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ரஜினி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காலாவை பார்க்குற மாதிரியே கருப்பு வண்ண உடை உடுத்தி காலா எப்படி எல்லாம் இமேஜினேஷன் நம்மளாம் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாரினர்ஸ் கொடுத்த ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரிவ்யூஸில் எல்லாருமே இது ஒரு மீண்டும் ஒரு படையப்பா, மீண்டும் ஒரு பாட்ஷா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, இது இவ்வளோ கமெண்ட்ஸை வந்து நம்ம காலையிலேருந்து விடிஞ்சதுலேருந்து இதே தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன தான் வெளிநாட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் நம்ம சொந்த மண்ணில் சொந்த ரஜினி ரசிகர்கள் சொல்கிற பேச்சு தான் நமக்கு வந்து உயிரோட்டமாக இருக்கும். நம்ம மண்ணில் இருக்கோம், நம்ம மண்ணில் நம்ம ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம், வரவங்க கிட்ட கேட்கலாம். காலா இது ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு திரைப்படம். அதில் தலைவர் அவர்களுடைய எழுச்சியும் அவருடைய எழுச்சியும் தமிழக முழுக்க ஏழைகளையும் இல்லாதவர்களையும் அவருடைய உரிமையாக ஏற்பட்ட திரைப்படம் வெற்றி நடை கூட அவருடைய காவலர்கள் என்றும் நாங்கள். இப்போ நம்ம நாமக்கல் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் அண்ணன் அரங்கநல் அவர்களோட ஸ்பீச் கேட்டோம். அடுத்து ஃபீட்பேக் வந்து நம்ம ரசிகர் பண்ணிட்ட போலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எது நல்லா இருக்கு, யார் நடிப்பு நல்லா இருக்கு? ரஜினி படம் சூப்பர் தலை கைட்டாரு கரியால சூப்பர் சூப்பர் படம் கொஞ்சம் புரியலண்ணா படம் அருமையா அவரு ஏஜுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரஞ்சித் பண்ணியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தந்திரனா பார்க்கலாம், தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் பயங்கரமா இருக்கு, தலைவர் பட்டாசு புளிஞ்சிட்டாரு. அவன் பார்க்க ரஞ்சித்தும் சூப்பரா எடுத்திருக்காரு. ரஞ்சித் அண்ணன் இதுக்கு மேல எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காங்க, சிற்பிகள் மாதிரி செதுக்கி இருக்காங்க. படம் பட்டாசு புளிஞ்சு போங்க, ஜனரஞ்சகமான படம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சூப்பர் படங்க, படம் சூப்பருங்க, படம் சூப்பரா இருக்குண்ணா. மகிழ்ச்சி இருக்குது. பாபா மாதிரி இருக்குண்ணா, போதுமாண்ணா. இன்னைக்கு வெளியான காலா படத்தோட ரிவ்யூஸ்க்காக காலையில் 6 மணிலேருந்து இங்கே தியேட்டர் வளாகத்திலே இருக்கோம். ரசிகர் மன்ற ஷோ முடிச்சுட்டு ரசிகர்களோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் காலையில் வந்து ரசிகர் மன்றம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் அவங்க ரசிகர்கள்லாம் கருவண்ண உடையோட அலங்கரிக்கப்பட்ட ஜீப்பில் வந்து பட்டாசுலாம் வெடித்து அந்த கொண்டாட்டத்தெல்லாம் ரசித்தோம். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை கொடுக்கறதுக்காக எங்கள் கிங் ஊடக குழுமம் வந்து இங்கே வந்து படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக் இப்போ கேட்கலாம். இந்த தெல்லா படத்தை விட இது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்ல கான்செப்ட், சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க சார். இது ஒரு அரசியல் படம்னு சொல்ல முடியாது, மக்களோட உரிமைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடுனா கண்டிப்பாக அதுக்கு வெற்றி கிடைக்கும். தலைவர் படம்னாவே நல்லா தான் இருக்கும். அது இந்த படத்தில் நிலம் எங்கள் உரிமையை மீட்போம்னு ஒரு நல்ல கான்செப்டில் எடுத்திருக்காங்க.